రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోద్భగవతోస్య దైక సింధోః నామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్ష్మణ మునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర షఠాది మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసధ్వాంత దిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. సంకల్ప సూర్యోదయం என்ற ஒரு நாடகத்துல நம்மளுடைய வேதாந்த சாஸ்திர விஷயங்கள், சம்பிரதாயத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அழகா அமைச்சு சுவாமி தேசிகன் தந்திருக்கார். நாடக முறையில பகவான அனுபவிக்கணும் அப்படின்னும், நாடக முறையில வேதாந்த அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் ஆசைப்படுறவாளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடகம். அநேக ஸ்லோகங்களோடு கூட கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு நாடகம். அதிலிருந்து சில விஷயங்களை தொகுத்து இப்ப திருநாமங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சங்கல்ப சூரியோதயம் என்ன நாடகத்தினுடைய ஒரு பிரபாவம் ஒண்ணு, அந்த நாடகம் பண்ண சுவாமி தேசிகன் அவருடைய பிரபாவம் ஒண்ணு, இதையெல்லாம் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து அந்த நாடகத்துல உள்ள விஷயங்களை வச்சு திருநாமங்கள்லாம் சாதிக்க போறார். இன்னைக்கு 684வது திருநாமத்திலிருந்து பார்க்கணும். ஸ்ரீ வைகுண்ட வினோதி சத்க விநாடக லக்ஷ்மதிற்கு சாந்தியேக ரசபாவஜ்ஞஹ ஸ்ருங்காராதி ரசத்வஹ గౌడవై దర్భ పాంచాల మాలాకార వచోధరః పాత్రీకృత వివేకాది గుణాధిష్ఠాతృ దైవతః సంధి వంచక సంవేశ నాటక స్థాన కోవిదః మొదలైన తిరునామంగల్ ఇరుకు. ఇట్లా స్వామి దేశికనుడి ప్రభావం ఇంద నాటకతల మొదల్ల ఇరుకు. సిర శ్లోకంగళ్ళియం వచనంగళ్ళియం ఇరుకు. நாடகத்தினுடைய சம்பிரதாயப்படி அந்த நாடகத்தை செய்த கவியினுடைய பிரபாவத்தை சொல்லணும். அந்த ரீதியில இது அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அடுத்து 684வது திருநாமத்துல ஸ்ரீ வைகுண்ட வினோதின்னு சாதிக்கிறார். வைகுண்ட வினோதனானவர், வைகுண்டன்னா எம்பெருமான், அந்த எம்பெருமானை சந்தோஷப்படுத்துபவர், எம்பெருமானுக்கு பல வேடிக்கைகள் செய்து அவரை சந்தோஷப்படுத்துபவர் என்று அர்த்தம். இந்த வைகுண்ட வினோதி அப்படிங்கிறதாக நாடகத்துல ஒரு வச்சனம் ஒண்ணு இருக்கு அழகா, அதை எடுத்துதான் இந்த திருநாமம் வந்திருக்கு. சூத்திரதாரன் அப்படிங்கிறவர் நாடகத்தினுடைய இயக்குனர், அவர் சொல்லக்கூடிய வச்சனம் இது. பிரதிகிரகீதா சமயா பரதமதோபாத்யாயஸ்ய சன்மார்க்கவர்தன சாந்தே வாசினா சந்தோஷ பாலக நாமதேயஸ்ய சைலோஷ சக்கரவர்த்தின புத்திரேண பிரதிபட குசீல வகுஞ்சர கண்டீரவேண வைகுண்ட வினோதினா சப்ரதிஜம் விதுஷாமாஜ்ஞா திவ்ய பிரயோக திதித்தா தக்தக்ஷணாஹ விசக்ஷணாச்ச சமுதிதா சாமாஜிகாஹ. நாடகத்தினுடைய ஆரம்பத்துல அந்த நாடகத்தினுடைய இயக்குனர், சமஸ்கிருதத்துல சூத்திரதாரன் பெயர், அந்த சூத்திரதாரனானவர் சில வார்த்தைகள் சொல்லுவார், சொல்லி அந்த நாடகத்தை ஆரம்பிச்சு வைப்பார். அப்ப இந்த சூத்திரதாரர்கள் தான் இந்த வசனத்தை சொல்றார், பிரதிகிரகீதா சமயா அப்படின்னு ஆரம்பிச்சு. அதாவது
அவர் சொன்னவருடைய தமிழ்ல பல திவ்ய தேசங்களிலிருந்து வந்திருக்கும் பரமை காந்திகளான உத்தமகர்கள் அடியனுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். சம்சார தாபத்தை போக்க உத்தமமான ரசபோஷத்துடன் கூடிய ஒரு நாடகத்தால் சபையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். பரதமத உபாத்தியாயரான, அதாவது நாட்டிய சாஸ்திரத்தின் ஆச்சாரியர் பரதர், அந்த சாஸ்திரத்தின் ஆச்சாரியரான சன்மார்க்கவர்தனர் என்பவரின் சிஷ்யர், சந்தோஷபாலகர் என்பவரின் புத்திரன் நான். ஸ்ரீ வைகுண்ட வினோதி என்று எனது பெயர். நான் பெரியோர்களது இந்த கட்டளையை மனதால் ஏற்று இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறேன் அப்படின்னு சூத்திரதாரர் சொல்றார். இந்த நாடகம் எங்க வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னு அதை பத்தி அறிமுகமான வார்த்தைகள்லாம் சொல்லி நீ நாடகத்துக்கு போலாம் என்று சொல்லி முடிப்பார். இதுதான் சூத்திரதாரன் சொல்ற வழக்கம். அப்ப இத்தனை விஸ்தாரமா சூத்திரதாரிங்க சொல்றார், உத்தமமான ரசபோஷத்துடன் கூடிய ஒரு நாடகம் சபையில எல்லாரும் ஸ்ரத்தமா சசத்தியா, அதாவது சத்தையோடு கூட கேட்கணும், சம்சார பயத்தை போக்கக்கூடிய நாடகம் அப்படின்னு நான் சொல்ற. இன்படு நாடகத்தை இந்த இடத்துல அரங்கேற்றணும்னு பெரியவர்கள்லாம் ஆஜ்ஞை பண்ணியிருக்கார். அதை அனுசரித்து இந்த நாடகத்தை இந்த இடத்துல நான் அரங்கேற்றம் செய்கிறேன் அப்படின்னு சூத்திரதாரன் உறக்க சொல்வதாக அதில் இருக்கு. சப்பிரதிஜம் விதுஷா ஆஜ்ஞா, பிரதிஜையுடைய அதாவது மகான்களுடைய பெரியவர்களுடைய பண்டிதர்களுடைய ஆஜ்ஞையை நான் கட்டாயம் ஏற்று நாடகத்தை அரங்கேற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கார். இதுல தன்னை பத்தி சொல்லும்போது பரதநாட்டிய சாஸ்திரத்திலே மகா நிபுணரான பரதநாட்டிய சாஸ்திரத்திலே ஆச்சாரியரான சன்மார்க்கவர்தனர் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய சிஷ்யர் சந்தோஷ பாலகர், அவருடைய சிஷ்யன் நான் வைகுண்ட வினோதி அப்படின்னு சொல்றார். அந்த வச்சுன்னு இந்த திருநாமம் இருக்கு. அங்க வைகுண்ட விரோதின்னு சூத்திரதாரன் தன்னை சொல்லிண்டார். இந்த திருநாமத்துல தேசிகன்தான் வைகுண்ட வினோதி அப்படின்னு அழகா முடிச்சிருக்கார். எம்பெருமானுக்கு திருவுள்ளம் உகந்ததாகவும் கைங்கரியங்கள் பண்றபடினால வைகுண்ட வினோதி அப்படின்னு தேசிகன் தன்னைதான் வச்சிருக்கார், தன்னைதான் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினால தெரிகிறது. அதாவது இவர் சொல்லும்போது சன்மார்க்கவர்தனங்களுடைய சிஷ்யனாம், சந்தோஷ பாலகர் அப்படிங்கிறவருடைய புத்திரன் அப்படிங்கிறார். ஆனால் நாடகத்துல சன்மார்க்கம் சந்தோஷம் இது ரெண்டும் வருங்கிறது இதுல இருந்தே தெரிகிறது. நாடகத்தினால சன்மார்க்கம் தெரியணும், நல்ல மார்க்கம் தர்ம மார்க்கம் தெரியும், சந்தோஷம் பார்க்கறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட நான் என்னுடைய பெயர் வைகுண்ட வினோதி அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, எம்பெருமானையும் வினோதப்படுத்துபவர் சந்தோஷப்படுத்துபவர் அப்படின்னு சொல்றார். அதனால இது வந்து தேசிகன் தன்னைத்தானே சொல்லிட்டுதான் வச்சுக்கலாம் அப்படின்னு பெரியவாள்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்கான். இந்த நாடகத்தினால வைகுண்டநாதனான பகவானையும் பக்தர்களையும் அவர் சந்தோஷமுறை செய்தபடினால அவருக்கு வைகுண்ட வினோதி அப்படிங்கிற திருநாமம் பொருத்தமா இருக்கும். எம்பெருமானை சந்தோஷப்படுத்த செய்கிறார் இந்த நாடகத்தின் மூலம், அதனால அது பொருத்தமாக இருக்கும். அது வச்சிருந்து இந்த வைகுண்ட வினோதி அப்படிங்கிற திருநாமம். நாடகத்தை யார் இயக்குறாரோ வைகுண்ட வினோதின்னு சொல்லிக்கிறார். இப்ப வந்து சுவாமியானவர் சுவாமி வேதாந்த தேசிகன், அவர் தான் இப்ப நாடகத்தை இயற்றுகிறார். அதனால அவர் வைகுண்ட வினோதின்னு தன்னைத்தானே சொல்லிட்டார் என்ன சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது. எம்பெருமானை சந்தோஷப்படுத்துறார் அப்படின்னு சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது. அடுத்த திருநாமம் சத்கவி நாடக லக்ஷ்மத்திற்கு, நல்ல கவியாய் நாடக லக்ஷணங்களை கண்டறிந்தவர். நாடகத்துக்கு லக்ஷணம் இருக்கு, இப்படிதான் நாடகம் இருக்கணும் அப்படிங்கெல்லாம் லக்ஷணம் உண்டு. அதையெல்லாம் சுவாமி தேசிகன் நன்றாக கவனித்துக் கொண்டு இந்த நாடகத்தை செய்கிறார்.
நாடக லட்சணம் பூர்ணமா இருக்கு இதுல, அப்படி ஒரு நாடகத்தை இங்க செய்யறார் அப்படின்னு அர்த்தம். அதனால சத்கவி நாடக லட்சதிற்கு, நாடக லட்சணங்களை எல்லாம் அறிந்தவர் என்று அர்த்தம். சத்கவி நாடக அப்படின்னு சொல்றபடினால நல்ல கவிகளுடைய நாடக லட்சணத்தை அறிந்தவர், நல்ல நாடகம் அர்த்தம். நல்ல கவிகள் பண்ண நாடகமா இருந்தா நல்ல நாடகமா இருக்கும், நல்ல கவிகள் பண்ண நாடகங்களுடைய லட்சணத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம். அதாவது இந்த நாடகத்துல நிறைய ரசங்கள் இருக்கு, நாடக லட்சணங்கள் இருக்கு, ரச பரிபோஷம் இருக்கு, ரசம் மேல மேல அதிகமாயிட்டே இருக்கும். நாடகத்தை செய்பவர் யார் அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகன் வெங்கடேசன். ஆக இப்படி எல்லாம் நாடகத்தினுடைய பெருமை இருக்கு, அத முதல்லயே சொல்ற. அதனால சக்கவி நாடக லட்சணத்திற்கு அப்படிங்கிறபடினால நாடகத்தினுடைய லட்சணத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம். லக்ஷண சமிருத்தி அனகா ரச பரிபோஷ்ச சஹ்ருதய கிராஹ்யா சம்பததி நாடகே ஸ்மின்னே சயேஷ சைலோஷ சுகிருத பரிபாகா. இந்த நாடகத்துல இதெல்லாம் இருக்கு. லக்ஷண சமிருத்தி, நாடகத்துக்குன்னே ஒரு லட்சணம் இருக்கும் இல்லையோ, அந்த லட்சணங்கள்ல அதுல சமிருத்தமா இருக்கு. ரச பரிபோஷா, ரசங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு முதலே சொல்லிக்கிறார். அப்போ சுவாமி தேசிகன் நாடக லட்சணங்களை எல்லாம் இந்த பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ப நல்ல அழகான ஒரு நாடகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. லக்ஷண சமிருத்தி அனகா, லக்ஷணம் நிறைய நிறைஞ்சிருக்கு, குறைவில்லாம நாடக லட்சணங்கள் இந்த நாடகத்துல இருக்கு அப்படிங்கிறார். ஆக இப்படிப்பட்ட நாடகத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் பேசுறார். நாடகம்னா என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு எல்லாருக்கும் நன்னா தெரியும், சம்ஸ்கிருதத்துல ரூபகம்னு பெயர். ரூபகம் அப்படின்னா இன்னொருத்தருடைய பாவங்களை தான் ஏற்று அதை அபிநயம் பண்றதுக்கு ரூபகம் அப்படின்னு பெயர். இல்லாத தன்மைகளை அதுல ஏறிட்டு அதனுடைய அபிநயத்துக்கு தான் ரூபகம் அப்படின்னு பெயர். அந்த ரூபகம் பத்து விதமா சொல்லியிருக்கா, தச ரூபம்னு ஒரு புஸ்தகமே இருக்கு, பத்து ரூபகங்கள், அதுல ஒண்ணு நாடகம் அப்படிங்கிறது. பத்து விதமான ரூபகங்கள்ல நாடகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால அந்த நாடக லட்சணங்கள் இப்படி எல்லாம் பார்த்து சுவாமி தேசியம் பண்ணபடினால இந்த திருநாமம் அவருக்கு பொருத்தமா இருக்கு. நாடக லட்சணம் என்ன கேட்டா ஐந்து சந்து, ஐந்து சந்திகளுடன் கூடியதா இருக்கணும். புராணத்தினுடைய கதையோ அல்ல இத்திகாச கதையோ வச்சு நாடகம் இருக்கணும். தீரோதாத்தனான ஒரு நாயகன் இருக்கணும். உண்மையே இல்லாத நாடகம் வைக்கக்கூடாது, உயர்ந்த தீரோதாத்தனான நாடகம் வைக்கணும். சிங்கார ரசம் அல்ல வீர ரசம் இதெல்லாம் இருக்கணும் நாடகத்துல பிரதானமா வைக்கணும். இப்படி எல்லாம் நாடக லட்சணங்கள் நிறைய சொல்லியிருக்கா, அதெல்லாம் இங்க பூர்த்தியா இருக்கு. இந்த நாடகத்துல உத்தமமான ஒரு நாடகம் ஏன்னா எல்லா லட்சணமும் இருக்கு, முக்கியமாக சாந்த ரசம் இருக்கு. மற்ற நாடகங்கள்லாம் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா சாந்த ரசம். இதை பத்தி திருநாமங்கள் பின்னாடி வரப்போகுது. நவரசத்துக்கு மேல பத்தாவது ஒரு ரசம் சாந்த ரசம், அதுவும் இதுல நிரம்பி இருக்கு அப்படிங்கிறபடினால இது ரொம்ப விசேஷமான நாடகம் அப்படின்னு அர்த்தம். ஆக நாடக லட்சணங்கள் நிறைந்த உத்தம நாடகமான சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்தை அவை செய்திருந்தவர், அதை செய்தவர் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லலாம். அடுத்த திருநாமம் சாந்தியகர சபாவஜ்ஞா, சாந்தி எனும் ஒரு ரசமே இருப்பதை அறிந்தவர். காவியங்கள்ல நாடகங்கள்லாம் ரசம்ங்கிறது பிரசித்தம், நாடகத்துல ரசம்ங்கிறது அபிநயம் பண்ணி காமிப்பாள், காவியத்துல அபிநயம் பண்ணி காமிக்க மாட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த ரசத்தை வந்து
நவரசம் அப்படின்னு சொல்றா, ஒன்பது ரசம் இருக்கு. ஸ்ருங்காரஹாஸ்ய கருண ரௌத்தவீர பயானகாஹ பீபத் சாத்புத சாந்தாஷ்ச. ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் கருணா ரௌத்ரம் வீரம் பயம் பீபத்சா அத்புதம் சாந்தம். இன்னும் ஒன்பது ரசம், இதுல ஒன்பதாவதா இந்த சாந்தம் அப்படிங்கிறது இருக்கு. ஆஹா, சாந்தின்னு ஒரு ரசம் இருக்கு. சாந்தினா மன அமைதி, அது இந்த நாடகத்துல பிரதானமா இருக்கு. ஏதோ ஒவ்வொரு நாடகத்திலும் ஏதோ ஒரு ரசம் பிரதானமா இருக்கும், மற்ற ரசங்கள்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும், அதுக்கு அங்கமா இருக்கும். எல்லா நாடகங்களையும் எல்லா காவியங்களையும் அப்படிதான், பக்தி ரசம் பிரதானமா இருக்கும், மற்ற ரசங்கள்லாம் அங்கமா இருக்கும், அப்படிலாம் வரும். இப்ப இதுல என்ன கேட்டானா, சுவாமி தேசிகன் சாதிச்ச இந்த நாடகத்துல சாந்தி ரசம்தான் பிரதானம் அப்படிங்கிற சூத்திரதாரனே அந்த விஷயத்த சொல்ற. சாந்தி ரசம் இந்த இடத்துல பிரதானமா இருக்கு அப்படின்னு. இதுல ஒரு சின்ன விசாரம் பண்ணிருக்கா, சாந்தின்னு ஒரு ரசம் உண்டா அப்படின்னு. நான் ஒரு காலத்துல நவரசம் கிடையாது, எட்டு ரசம் தான் கணக்கு பண்ணவர்கள் உண்டு. அழகா வாழ்லே சொல்லும் போது, அஷ்டாவேவ ரசா நாட்டியேஷு இது கேச்சித் அச்சுசுதன்னு தச்சாரு எத கஷ்டின் நரசம் சொதத்தே நட. எட்டுதான் ரசங்கள்னு சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு தான் இந்த நாடக லட்சணம் தெரிஞ்ச மகாக்கள்லாம் எழுதி வச்சிருக்கான். எட்டு ரசங்கிறது கிடையாது, ஒன்பதாவது ஒரு ரசம் இருக்கு, சாந்தம் அப்படின்னு பெயர். அதுவும் பிரதானமான ரசம்தான் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கா அவா. அதனால சாந்தி ரசங்கிறது ரசம்தான், அது அதை ரசம் இல்லைன்னு விட முடியாது. பின்னையே சில பேர் எட்டு ரசம்னு சொல்றா அப்படின்னா, அவ அபிப்பிராயம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சுருக்கமாக சொன்னா, இந்த சாந்தி ரசத்தை அபிநயம் பண்றது கஷ்டம். அஷ்டாவேவ ரசா நாட்டியேஷுன்னு இருக்கா, நாட்டியத்துல எட்டு ரசம் தான் இருக்கா. இந்த சாந்த ரசத்தை வந்து நாட்டியத்துல வந்து அபிநயம் பண்ணணும் அப்படின்னா வெறும் உட்காந்துக்கணும். சாந்த ரசம் ரொம்ப சாந்தமா அமைதியா தியானம் பண்றான்னு வச்சுக்கோம். இது அபிநயம் பண்றதுல எத்தனையோ சிரமங்கள்லாம் இருக்கு. ஏதோ போறான் வரா இருக்கான் பேசுறான்னா அபிநயம் பண்ணலாம், வெறும் உட்காந்துக்காங்கிறது எப்படியோ கஷ்டப்பட்டு அபிநயம் பண்ணணும். அதனால அதை வச்சுட்டு சில பேர் என்ன கனெக்ட் பண்றா, நாட்டியமா வரும்போது அல்லது நாடகமா வரும்போது எட்டு ரசம் இருந்தா போறும், சாந்த ரசங்கிற ரசம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. தது அச்சாரு, அது கிடையாது. சாந்த ரசம் உண்டு அப்படிங்கறத சுவாமி தேசிகன் இங்கேயே சாதிச்சிருக்கார். லோகத்துல சாந்தி ரசத்தை அனுபவிக்கிறோம் ரொம்ப குறவு, இருந்தா கூட அது ரசம் உண்டுதான் அப்படிங்கிறத இங்க சாதிச்சிருக்க. அதுதான் இந்த திருநாமம் சாந்தியேக ரசபாவஜ்ஞா. சாந்தி எனும் ஒரு ரசமே இருப்பதை அறிந்தவன் ரசம். அதாவது நவரசங்கள்ல சாந்திங்கிற ஒரு ரசம்தான் பிரதானம், அது ஒண்ணுதான் இருக்கு. மற்ற ரசங்கள்ல அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிற, அதை பத்தி பின்னாடி வரப்போறது இந்த திருநாமங்கள்லயே. இந்த நாடகத்துல சாந்தி ரசம் இப்படி பிரதானமா இருக்கு. சாந்தி ரசம் கிடையாதுன்னு சொல்றா, பரதமுனருடைய நாட்டிய சாஸ்திரத்தை சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு சூத்ததானம் சொல்ற. சாந்தி மட்டும்தான் உயர்ந்த ரசம், மற்ற ரசங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது தேசிகனுடைய திருவுள்ள. அதனாலதான் சாந்தியேக ரசபாவஜா என்ன வருது. அது எப்படி ரசா சிருங்காரையே நான் ஒருத்தான் ரசம்னு சொன்னாலே சிருங்காரம் தான், ஏன்னா அதுதான் நல்லா அனுபவிக்க முடியுதுன்னா. இன்னொன்னு கருணாரசம் தான் ரசம் அப்படின்னு சொல்றவா உண்டு. இப்படிதான் இருக்கும்போது சாந்தி தான் ரசம் அப்படின்னு தேசிய நீங்க ஸ்தாபிச்சிருக்காரு. அது எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் அடுத்த திருநாமம் இருக்கு. சிருங்காராதி ரசத்வஹா, சிருங்காரம் முதலானவை ரசமாகாது என்பதை சொன்னவர். சிங்காரத்துல பொதுவா சாதாரணமா காவியம் படிக்கிறவர்கள் அல்லது காவிய கர்த்தாக்கள் என்ன சொல்றான்னா, ரசங்கள்லயே சிங்காரம் தான் சிரேஷ்டம் அப்படிங்கிற. ஆனா இப்ப உண்மையில யோசிச்சு பார்த்தோம்னா,
அதுல வந்து ஒண்ணும் கிடையாது, சிங்காராதி ரசங்கள்லாம் உண்மையில நல்ல ரசமாவே ஆகாது அப்படிங்கிற. அசபிய பரிபாட்டிகாம் அதிகரோதி சிங்காரிதா பரஸ்பர திரஸ்கிருதி பரிசினோதி வீராயிதம் விருத்தகதிரத்புதா ததலமல்பசாரப்பரைஹி சமஸ்து பரிசிஷ்யதே சமித சித்த கேதோரசா அசபிய பரிபாட்டிகாம் அதிகரோதி சிங்காரிதா. என்னமோ சிங்காரசம் சிங்காரசம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாளே, அது அசபியமா இருக்கே. சபியம் அப்படின்னா சபையில எல்லாருக்கும் பகிரங்கப்படுத்துறது சபியம், சபைக்கு ஏற்றது. ஆனா சிங்காரம் அப்படி இல்லையே, சிங்காரசத்தை பகிரங்கமா நடிச்சு காமிக்கிறதுல எத்தனையோ சங்கடங்கள்லாம் இருக்கு. சிங்காரத்தை அபிநயம் பண்றது கஷ்டமா இருக்கு, அசபியமா இருக்கு. சபையில அதை அபிநயம் பண்ண முடியாது போல இருக்கு, ஏகாந்தத்தில் பண்ணாமே தவிர சபையில 10 பேர் நடுவில் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால சிங்காரத்துக்கு அந்த தோஷம் இருக்கு, அதை அபிநயம் பண்றதுல சிக்கல்கள் இருக்கு. அசபிய பரிபாட்டிகாம் அதிகரோதி சிங்காரிதா பரஸ்பர திரஸ்கிருதி பரிச்சினோதி வீராயிதம். வீரரசம் அப்படின்னா பரஸ்பர திரஸ்கிருதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதான்னு காமிக்கும். வீரரசம் அப்படின்னு வந்தாலே வன்முறை அப்படிங்கிறது வந்துடும், இவன் அவனை அடிக்கிறான் அவன் அவனை அடிக்கிறான் அப்படின்னு வரும். ஆக இந்த அடி தட்டில் போய் முடியும். மென்மையான நாடகம், நாடகங்கிறது எவ்வளவு மிருதுவானது, அதுல இப்படிப்பட்ட விஷயங்கள் சேர்ந்துடும். விருத்த கதிர் அத்புதா, அத்புத ரசம் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம்னா அது விருத்த கதி, அது விருத்தம்னா நேர் எதிராக நம்மளுடைய அனுபவத்துக்கு முரணா இருக்கும். அற்புதமா ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னான்னா நம்ம முன்ன பின்ன கேட்காத மாதிரி இருக்கும். அது ஏதோ அந்த சமயம் பார்க்கலாமே தவிர உண்மையா இருக்காது அது. அதனால அற்புத ரசம் அவ்வளவு சாரம் இல்லை, சுவாரஸ்யம் இல்லை. ததல அல்பசாரை பரை, இன்னும் மற்ற ரசங்கள்லாம் அல்பசாரங்கள், ஒன்றும் சாரங்கிறது பெருசா எதுவும் கிடையாது. அதெல்லாம் பத்தி நாம இப்ப பேசுவானே. ஒவ்வொரு ரசத்தையும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு. சமஸ்து பரிசிஷ்யதே, ஆனா சமம் சாந்திங்கிற ரசத்துல ஒரு கஷ்டம் கிடையாது, அதுதான் பாக்கி இருக்கு. சமித சித்த கேதோ ரசம், மனசுல கஷ்டத்தை போக்கடிச்சு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது சாந்தி ரசம். வீரரசம்னா ஒருத்தக்கு ஒருத்தர் தோல்வியாவா, அற்புத ரசம்னா நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும். பீபத்சா ரசம் அப்படின்னா பீபத்சான வெறுப்புன ரசம். அப்போ இதுல ஒன்னு ஒன்றுலயும் தோஷம் இருக்கு, சாந்தி தான் உத்தமமா இருக்கு அப்படிங்கறத சாதிச்சிருக்கேன். அதனால சிங்காராதி ரசத்வகா, சிங்காரம் முதலானவை ரசமாகாது என்பதை சாதித்தவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் கௌடவை தர்ப பாஞ்சால மாலாக்கார வசோதரா. கௌடம் வைதர்பம் பாஞ்சாலம் இவற்றின் மாலையை போன்ற வசனங்களை உடையவர், அந்த வசனங்களை இயற்றியவர் என்ன அர்த்தம். சுவாமி தேசியனுடைய வசனங்கள் இருக்கேன், அது இப்படி எல்லாரும் கொண்டாடும்படியா இருக்கான். இந்த வசன ரீதி அப்படின்னு ஒன்று கொள்ளியோ, ரீதினா ஸ்டைல், சொல்லக்கூடிய ஸ்டைல், அத பல விதமா பிரிச்சிருக்கா. அதுல ஒண்ணு கௌடி, அடுத்து வைதர்பி, அடுத்து பாஞ்சாலி அப்படின்லாம் சொல்ற. அதுல கௌட ரீதி, வைதர்ப ரீதி, பாஞ்சால ரீதி. கௌட ரீதினா என்ன கேட்டானா, ரொம்ப மிருதுவான சப்தங்கள் இருக்கும், கடினமான சப்தங்கள் இருக்காது. அந்த மாதிரி மிருதுவான சப்தங்களை வச்சே ஒரு நாடகம் பண்ணா அது கௌடியின் பெயர். வைதர்பி அப்படின்னா ரொம்ப கடினமான சப்தங்களை வச்சு பண்ற காவியத்துக்கெல்லாம் வைதர்பின் பெயர். பாஞ்சாலி அப்படின்னா அதிகமா மிருதுவாகாத சப்தங்களை சொல்றது பாஞ்சாலி அப்படின்னு பெயர். அதனால கௌட ரீதி, வைதர்ப ரீதி, பாஞ்சால ரீதி இந்த மாதிரிலாம் காவியங்கள்ல எது சொல்றதாலும் அதெல்லாம் சேர்த்து வச்சு வச்சோதரஹா, அப்படி வசனங்களை இயற்றியவர் அப்படின்னு அர்த்தம்.
గౌడవైదర్భ పాంచాల మాలాకార వచోధన. అర్థ తిరునామం పాత్రీకృత వివేకాది గుణాధిష్టాతృ దైవత. விவேகம் முதலிய குணங்களின் அதிஷ்டான தேவதைகளையே நாடகத்தில் பாத்திரங்களாக சித்தரித்தவர் அர்த்தம். இந்த சங்கல்ப சூரியதேவ் நாடகம் வித்தியாசமான ஒரு நாடகம். இதுல கதாநாயகன் அப்படின்னும் பிரதி நாயகன் அப்படின்னும் இவர்கள்லாம் மனுஷர்கள் கிடையாது. இந்த நாடகங்கள் எல்லாமே குணங்களை நாயகர்களை ஆக்கியிருக்கார். விவேகன் ஒருத்தர், சுமதினு ஒருத்தர் அப்படின்னு மனுஷனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குமோ அந்த குணங்களையே ரெண்டா பிரிச்சு நல்ல குணங்கள் தீய குணங்கள்னு இந்த ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டா பிரிஞ்சு இருக்கா, இவர்களுக்குள்ள யுத்தம் வரும், அதனால நல்ல குணம் ஜெயிக்கணும், ஆத்ம குணம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாடகம் போடுது. இதுல நாடகத்துல அழகா இருக்கும். நாடகத்துல சேதத்வீப ராஜதானின்னு ஒரு இடம், ஒரு தலைநகரம், அங்கு ஒரு ராஜா இருக்கார். அவருக்கு விவேகம் அப்படின்னு பெயர். விவேகம்னா பகுத்தறிவு அர்த்தம். அந்த ராஜாவுக்கு பத்னி ராணி இருக்கா, அவருக்கு சுமதி பெயர், நல்ல புத்தியுடையவள் என்ன அர்த்தம். இவாளுக்கு சேனாபதி ஒருத்தர் இருக்கார், அவர் விவசாயம் நம் முயற்சி நிறைய பண்றவர்னு அர்த்தம். சாரதி தேரோட்டவர் யாருன்னு கேட்டானா தர்க்கம் அப்படிங்கிறவர் தான் சேரோட்டியா. இப்படி இவர்கள் வந்து சேதத்வீபம்ங்கிற ஒரு ராஜதானியில இவ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அதே சமயம் இன்னொரு ராஜதானி, இன்னொரு நகரம் ஒண்ணு இருக்கு, மாயா அப்படின்னு பெயர். அதுக்கு ராஜா யாரு அப்படின்னா மோகம் அப்படிங்கிறவர். ராஜபத்னி ராணி யாரு அப்படின்னு கேட்டானா துர்மதி. அது தவிர காமம், அகங்காரம், கோபம் முதலான பாத்திரங்கள்லாம் இங்க இருக்கு. அவ பிரதிபட்சத்துல, அதாவது எதிர்கட்சியில இருக்கு. இவெல்லாம் தான் நாடகத்தினுடைய பாத்திரங்கள். ஆக மனுஷர்களை பாத்திரங்களாக ஆக்காமல் மனுஷருடைய குணங்களை பாத்திரமாக ஆக்கி இந்த நாடகம் வந்திருக்கு. இதுல ஒரு கேள்வி வரும், மனுஷர்களை வேணா கதாபாத்திரங்களை வைக்கலாம், குணங்களை போய் இப்படி கதாபாத்திரங்களை வைக்க முடியும்? குணங்கள்லாம் அச்சேதனமாச்சே, சேதனா அறிவுடையவன் தானே நாயகனா இருக்க முடியும், அச்சேதனத்தை போய் எப்படி வைக்க முடியும் என்று கேட்டான்னா அதுக்கு சுவாமியே பதில் சொல்லியிருக்கார். விவேகம் முதலான குணங்களை இல்லைன்னு இங்க சொல்லியிருக்கார். அந்தந்த குணத்துக்குன்னு ஒரு தேவதை உண்டு. ஒரு ஒரு குணத்துக்குமே அதை அதிஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு தேவதை, தேவதைனா ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் தான், அந்த தேவதை தான் இந்த நாடகத்துல பாத்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு குணத்தை சொல்லும் போது ராஜா விவேகம் அப்படின்னா விவேகம்ங்கிற குணத்தை அதிஷ்டானம் பண்ற தேவதை ஒருத்தர் இருக்கார், தேவதைனா தெய்வம், அவர் தான் ராஜா என்று சொல்லலாம். அதனால குணங்களை பாத்திரம் ஆக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வரும்போது குணங்களையும் பாத்திரமாக நாடகத்தில் ஆக்கலாம் அப்படிங்கிறத சாதிச்சவர். இதை பத்தி விஸ்தாரமா வரப்போறது, இந்த நாடகத்தினுடைய கதை ஒண்ணு வரப்போறது, அதுல என்னென்ன குணங்கள் எப்படி எப்படி இருக்கு எல்லாம் அழகா வரும். அடுத்த திருநாமம் 690 சந்தி பஞ்சக சம்வேச நாடகஸ்தான கோவித. ஐந்து சந்திகளை சேர்த்து அமைக்கும் நாடக ஸ்தானங்களில் வல்லவர் என்ன அர்த்தம். பொதுவா நாடகங்கள்ல ஐந்து சந்தி இருக்கணும் சொல்லுவார். சந்தினா சேர்க்கைன்னு அர்த்தம். அதாவது நாடகமானது பொதுவா ஏதாவது ஒரு பலனை உத்தேசிச்சு இருக்கும், ஒரு முக்கியமான கதை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அதுக்கு நடுவில் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன பாத்திரங்கள் அதெல்லாம் வந்து சேரும். அதெல்லாம் இருந்தாதான் முக்கியமான பலனுக்கே, முக்கியமான பாத்திரத்தையே நன்னா சித்தரிக்க முடியும்.
அதனால உள்ளுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்னதாக பாத்திரங்களை எல்லாம் சொல்றதுக்காக சந்தி அப்படின்னு பெயர். இந்த சந்தி பஞ்சகம் இந்த நாடகத்துல இருக்கான், ஐந்து சந்தி இந்த நாடகத்துல இருக்கு. ஐந்து சந்தி என்னன்னு கேட்டா, ஒண்ணு முகசந்தி, ரெண்டாவது பிரதிமுக சந்தி, மூணாவது கர்ப்பசந்தி, நாலாவது அவமரச சந்தி, அஞ்சாவது நிர்வகண சந்தி என்ன இருக்கு. முகசந்தின முகம்னா ஆரம்பம்னு அர்த்தம். ஆரம்பத்துல இந்த நாடகத்துல சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறத சொல்றபடினா சந்தின் பேர். சந்தினா சேர்க்கைன்னு அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாடகத்துல அப்படியே சேர்த்து வச்சுடுறது மாதிரி ஆரம்பத்துல முகசந்தி அப்படின்னு இருக்கு. இதை பற்றி எல்லாம் விஸ்தாரமாக நாடக சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா சுவாமி தேசியனே. இங்க சுருக்கமா வெளிப்படுத்திருக்கார். முகசந்திங்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அதாவது கதாபாத்திரங்கள்லாம் தங்களை அறிமுகப்படுத்திக்கிறது. அதை அறிமுகப்படுத்தும் போது ஏதாவது சம்பவம் மூலமோ இது மூலமோ அவளுடைய குணங்கள்லாம் தெரிய வரும். இங்க வந்து விவேகன்னு ஒருத்தன் இருக்கான், ஒரு ராஜா இருக்கான், அவன் தன்னுடைய மதத்தை சொல்றான் அப்படின்னு வரும். இதுல புருஷன் மோட்சம் அடையணும் அப்படிங்கன்னா இந்த விவேகன் தேவை. விவேகன்னா பகுத்தறிவு. அது பகுத்தறிவுனா என்ன கேட்டா, சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சு, அதுக்கப்புறம் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் விவேகம் அப்படின்னு பெயர். அந்த விவேகம் தன்னுடைய மதத்தை சொல்றத முதல்ல முகசந்தியில ஆரம்பம் இந்த நாடகத்துல. அதுக்கப்புறம் தான் பிரதிமுக சந்தி. பிரதிமுகம்னா நேர் எதிர்பட்சம் ஒண்ணு வரும், வில்லன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அந்த பட்சத்திலிருந்து ஏதாவது வரும். அதுதான் இந்த ரெண்டாவது நாடகத்தினுடைய ரெண்டாவது பாகத்துல இருக்கு. பிற மதங்களை எல்லாம் சொல்றார் நீங்க, அந்த மதத்தில் இருக்க தோஷங்களை எல்லாம் சொல்லி அதையெல்லாம் கண்டனம் பண்றார் நாடகத்திலே வரும். அதனால பிரதிமுக சந்தி. அடுத்தது கர்ப்பசந்தி. பதக்கா பிராப்தியாசா சமன்வயம் அப்படிங்கிறார். இந்த நாடகத்துல சங்கல்ப சூரியோதய நாடகத்துல மொத்தம் 10 அங்கம் இருக்கு. அதுல மூணாவது அங்கம் முதல் எட்டாவது அங்கம் வரை இந்த பதாகா பிரத்யாசா சமன்வயம். அதாவது விரோதிகள்லாம் நிறைய பேர் இருக்கா. விவேகன் அப்படிங்கிறவர் தான் இப்போ வந்து கதாநாயகனா இருக்கார். விவேகங்கிறவர் தன்னுடைய காரியத்தை செய்யறதுக்கு விரோதிகளாக காமம் குரோதம் முதலான ராஜாக்கள்லாம் வர, அவளை ஜெயிச்சு ஒரு தன் காரியத்தை சாதிச்சுக்கிறார் அப்படிங்கிறது நாடகத்தில் வரப்போகுது. அதனால கர்ப்பசந்தி அப்படிங்கிறது ஆச்சு. விரோதிகளை ஒழிக்கணும் அப்படிங்கறது இதுல தெரிஞ்சது. அடுத்தது அவமரச சந்தி, அடுத்தது நிர்வகண சந்தி. அவமரச சந்தினா பலத்தினுடைய உபாயம் எதுவோ அதை செய்தல், நிர்வகண சந்தி அப்படின்னா முடிவு, பலம் கிடைச்சிருக்கு என்று சொல்லி முடிக்கிறது. இப்படி ஒரு நாடகத்துல பஞ்ச சந்திகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த நாடகத்துல அந்த ஸ்தானங்கள்ல எந்த இடத்துல சேர்க்கணுமோ அதுல அஞ்சு சந்திகள் எல்லாம் சேர்த்து அழகாக நாடகத்தை அருளி செய்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சந்தி பஞ்சக சம்வேச நாடகஸ்தான கோவிதா சர்வ சங்கட வித்வம்சி விசங்கட மனீஷிதா. எல்லா சங்கடங்களையும் போக்கடிக்கும் உறுதியான புத்தியுடையவர் என்ன அர்த்தம். சர்வதந்திர சங்கட பிரசமன விசங்கடமதி அப்படின்னு தேசியனை பத்தி சொல்றதா அந்த நாடகத்திலே வருது. முதல்ல சூத்திரதாரன் சொல்லும் போது, நாடக கர்த்தாவை பத்தி சொல்லும் போது சர்வசங்கட பிரசமனன்னு ஆரம்பிச்சு சொல்றார். அது வச்சுன்னு இந்த திருநாமம் ஒன்று இருக்கு. சர்வ எல்லா சங்கடத்தையும் போக்கடிக்கக்கூடிய குணம் முதலானதெல்லாம் இங்க பாத்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்றார் அவர். அது வச்சு இந்த திருநாமத்துல சர்வசங்கட வித்வம்சி விசங்கட மனீஷிதா. சர்வசங்கடம்னா எல்லாருடைய சங்கடம்னா எல்லா சாஸ்திரத்திலும் இருக்கக்கூடிய சங்கடம் அப்படின்னு அர்த்தம். அந்த சங்கடங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடிய புத்தியுடையவர் அப்படின்னு அர்த்தம் தெரியுது. எல்லா சாஸ்திரங்கள்லயும் ஆழமான ஞானம் இருக்கிறபடினால அதுல யார் யாருக்கு என்னென்ன சந்தேகம் உண்டோ எல்லாத்தையும் போக்கடிக்கிறார். அதனால அதில் உள்ள சங்கடங்களை எல்லாம் போக்கடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இருக்கு ஆழ்ந்த அறிவு படைத்தவர் என்ன அர்த்தம்.
அடுத்த திருநாமம் விம்சத் வருஷாதீத சர்வ வித்யா சந்ததி பாசுரஹா. 20வது வயதிலேயே சகல வித்யா பரம்பரைகளையும் கற்று பிரகாசித்தவர். அதாவது நாடகத்துல இந்த கர்த்தா சுவாமி தேசிகனுடைய பெருமையை பத்தி முதல்ல சொல்லும் போது பல இடங்கள்ல சொல்லிருக்கேன்னு பார்த்தோம். அதுலதான் சொல்றார் விம்சத்தியப்தே விஸ்ருத நானா வித வித்யா த்ரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா ஸ்ரேயசீமான் வெங்கடநாத ஸ்ருதிவாச்சியம் நாகப்ரீத்தி நாடகமர்த்தியம் விதித்தைதது. சுவாமி தேசிகன் தன்னை பத்தி சொல்லும்போது நான் இந்த நாடகம் பண்ணியிருக்கேன். யாரும் கேட்டா விம்சத்தியப்தே விஸ்ருத நானாவித வித்யா. 20வது வயசுல எல்லா சாஸ்திரங்களையும் பலவிதமான சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நன்றாக கற்று தேர்ந்து பிரகாசித்தவர் என்ன அர்த்தம். 20வது வயசுல மொத்தமும் தெரிஞ்சவர். த்ரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்ய. அடுத்த வரி 30 தடவை சிபாஷ்ய காலக்ஷேபம் சொன்னவர். இப்ப அந்த சின்ன வயசுலேயே அப்படிப்பட்ட வெங்கடநாதா அப்படின்னு வருது. ஆகா அவர் தேசிகன் தன்னை பத்தி சொன்ன அந்த பெருமையை வச்சு இந்த திருநாமம் விம்சத் வருஷாதீதன். 20 வயசுலேயே எல்லா வித்தைகளையும் கற்று தேர்ந்தவர் என்று அர்த்தம். அடுத்த திருநாமம் த்ரிம்சத்வாரம் ஸ்ராவித ஸ்ரீமத் சாரீரக பாஷ்யா. மீமாம்சாபாஷ்யம் அதாவது வேதாந்த சூத்திரம், இந்த சூத்திரங்களுடைய பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம். அதை த்ரிம்சத்வாரம் 30 தடவை காலக்ஷேபம் சாதித்தவர் என்ன அர்த்தம். 30 தடவை சொல்லிருக்காருன்னா அந்த காலத்திலேயே 30 தடவை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. சிஷ்யர்களுக்கு பல தடவை காலக்ஷேபம் சொல்லியிருக்க மாற்றி மாற்றி அதுதான் காரியம், காலக்ஷேபம் சொல்றது தான் காரியம் என்று சாதிச்சிருக்கார். அது சுவாமி தேசிகனே சொல்றதுனால அதை வச்சு இங்கே திருநாம் த்ரிம்சத்வாரம் ஸ்ராவித ஸ்ரீமச்சாரீரக பாஷ்யா. சங்கல்ப சூரியோதயம்னு நாடகம் எழுதும்போது சுவாமி தேசிகன் 30 தடவை ஸ்ரீபாஷ்யம் காலட்சம் முன்னாடி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. சுவாமி தேசிகனுடைய ஜீவனத்துல அவருடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ தடவை ஸ்ரீபாஷ்யம் காலட்சம் சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறது விசேஷம். அடுத்த திருநாமம் யதீந்திரார்பித துர்வாதி விஜயார்த்த பவித்ரகா அப்படிங்கிறது. அதிலிருந்து அம்சம் வேற பல விஷயங்கள்லாம் வரப்போகுது. இப்போ வந்து திம்சத்வாரம் ஸ்ராவித ஸ்ரீமத் சாரீரக பாஷ்யான்னு சொல்லும்போது சாரீரக பாஷ்யம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீபாஷ்யத்தை சொல்றார். வேதாந்த சாஸ்திரத்துக்கு சாரீரகம் அப்படின்னு பெயர். அதனுடைய பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம். சாரீரகம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, சாரீரன் அப்படின்னு எம்பெருமான் அவனை பத்தி சொல்றபடினால இது சாரீரகம் அப்படின்னு அந்த சாஸ்திரத்துக்கு பெயர். பெருமானானவர் எல்லாவற்றையும் தன் சரீரமாக கொண்டவர், அதனால அவருக்கு சாரீரன் அப்படின்னு பெயர். லோகத்துல எந்த வஸ்துவானாலும் பெருமானுடைய சரீரம், அந்த சரீரத்தை உடையவன். தஸ்யைஷ ஏவ சாரீர ஆத்மா அப்படின்னு உபழத்தானது சாரீரம் அப்படிங்கிற பதத்தை பிரயோகம் பண்ணி காமிக்கிறது. அதனால அதே பதத்தை வச்சுண்டு சாரீரகம் அப்படின்னு வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லுவா. சாரீரக பாஷ்யம் அப்படின்னா ஸ்ரீபாஷ்யம். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை த்ரிம்சத்வாரம் 30 தடவை காலக்ஷேபம் சொன்னவர் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இதுவரை இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய முதல் அங்கத்துல சில விஷயங்களை வச்சு திருநாமங்கள்லாம் பார்த்தோம். இனிமேல் 2வது அங்கம் பார்க்க போறோம். நாடகத்தினுடைய 10 பாகங்கள் நாடகத்துல இருக்கு. இந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்துல 10 அங்கம் அப்படின்னு சொல்லுவான். முதல் அங்கத்துலாம் நாடகத்தினுடைய அறிமுகம்லாம் இருக்கு அப்படின்னால அதுல இத்தனை விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு வந்தது. 2வது அங்கத்துல குரு சிஷ்யன் ரெண்டு பாத்திரம். சித்தாந்தம் அப்படிங்கிறவர் குரு, வாதம் அப்படிங்கிறவன் தான் சிஷ்யன். அந்த குருவுடைய அனுகிரகத்தினாலே
ஒரு சிஷ்யனுக்கு நல்ல ஞானம் வந்தா அவன் பிற மதங்களை எல்லாம் அவன் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வச்சுட்டு இந்த ரெண்டாவது அங்கம் வந்திருக்கு. சிஷ்யன் போய் வாதத்தில் போய் ஜெயிக்கிறதா வரும், இது வாதம் பண்ணி ஜெயிக்கிறதாக இதுல வரும். அதனால அந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிறத வச்சுண்டு சுவாமி தேசி இந்த நாடகத்தை நன்கு அமைச்சிருக்கார் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது அங்கத்தை பார்த்தா தெரியுது. இதுல குருன்னு யாரை வச்சிருந்தார், சிஷ்யன் யாரை வச்சிருந்தாருன்னா, அழகா சீபாஷ்யகாரர் எம்பெருமானாரையே குருவா வச்சு சுவாமி தேசிகன் தன்னையே சிஷ்யனா வச்சிருக்கார் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவான். இது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த நாடகத்துல ஒரு ஸ்லோகம் வருது, குருவை பத்தி சிஷ்யன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது எம்பெருமானார் பத்தி ஸ்லோகம் வருது. உபவீதின மூர்த குன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். குருவை ஸ்தோத்திரம் பண்ணும்போது எம்பெருமானார் ராமானுஜரை ஸ்தோத்திரம் பண்ணதா இருக்கு. ஆக இதை வச்சிருந்தா தேசிகன் வந்து எம்பெருமானாரை தன் குருவாக மனசுக்குள்ள கற்பனை பண்ணியிருக்க, எம்பெருமானார் குருவா இருந்து தான் சிஷ்யனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை பண்ணியிருக்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி குரு சிஷ்யன் இருக்கும்போது நாடகத்தின்படி என்ன கேட்டான்னா, நிறைய பேர் வாதம் பண்ண வந்துட்டான், குருவானவர் தானே நேர போகாமல் சிஷ்யனை கூட்டு நீ போய் வாதத்துல போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, சிஷ்யனானவர் குருவை சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு வாதத்துல போய் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது இந்த நாடகத்துடைய ஒரு போக்கு. எத்திரீந்திரார்பித துர்வாதி விஜயார்த்த பவித்ரகா, அந்த துர்வாதிகளையெல்லாம் ஜெயம் பண்ணணும் அப்படின்னா அப்ப வாதம் பண்ணணும், அப்போ அதுக்கு கையில பவித்திரம் வேணும், அந்த பவித்திரத்தை குருவே கொடுக்கறாராம் அப்படி நாடகத்துல வரும். குருவே வந்து தன்னுடைய பவித்திரத்தை சிஷ்யன் கிட்ட கொடுத்து இத வச்சு நீ ஜெயிச்சுக்கோங்கிற பவித்திரம்னா அந்த கையில போட்டு மோதிர மாதிரி கையில போட்டுக்கிற தர்பத்தால ஆனது. அதனால யதீந்திரார்பித, இப்ப இந்த நாடகத்துல ராமானுஜரே குருவாகவும் தன்னையே சிஷ்யாவும் சுவாமி தேசியன் வச்சிருக்க அப்படின்னால வாதிகளை எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக குருவே வந்து இவர்கிட்ட பவித்திரத்தை கொடுத்து அனுப்புறார் அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிறார் அப்படிங்கறது தெரியும். அது வச்சுட்டு இந்த திருநாமம் யதீந்திரார்பித துர்வாதி விஜயார்த்த பவித்ரகா, பிரதிவாதிகளை ஜெயிப்பதற்காக ராமானுஜர் பவித்திரத்தை எடுத்து கொடுக்க அதை ஏற்றுக்கொண்டவர் என்ன அர்த்தம். இப்படியாக நாடகத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கிற அப்படினால இது வந்திருக்கு, இந்த திருநாமம் வந்திருக்கு. அடுத்த திருநாமம் வாதநாமா, வாததோஷ வியவஸ்தா கரணக்ஷமஹா முதலானதாக இந்த ரெண்டாவது அங்கத்தினுடைய விஷயங்கள், அதே சமயம் வேதாந்த விஷயங்கள் எல்லாம் வரப்போர். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.